இந்த வீடியோவில் லைனிங் துணியில் அளவு எடுத்து நம்ம எப்படி வெட்டணும் அப்படின்றத ஜாக்கெட்டை வெட்டியாச்சு. அடுத்தது இந்த மாதிரி மேல் துணியில் எப்படி வெட்டணும் அப்படின்றத சொல்லித்தரேன். இதில் பார்டர் ஃபஸ்ட்டு பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னுட்டு. ஏன்னா ரெண்டும் ஒரே சைஸாக ஒரே மாடலாக இருக்குதா அப்படின்றத பாருங்கள். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கையில் ஒட்டு போட்டு வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒட்டு போடாமல் ஜாக்கெட்டு எப்படி வெட்டணும் அப்படின்றதையும் சொல்லித்தரேன். இதில் வெட்டின பீஸை எடுத்து இதில் வச்சு பார்ப்போம். இதில் நம்ம வெட்டுற பீஸு கொஞ்சம் நல்ல பெரிய பீஸாக இருக்குது, அதனால் கை பீஸை எடுத்து இப்படி வச்சோடனே இந்த சைடும் கரெக்டாக இருக்குது, இந்த சைட்லேயும் கரெக்டாக இருக்குது. ஒரு சில பிட்டில் எப்படி இருக்குன்னா வச்சு பார்க்கும்போது இந்த சைடில் இவ்வளோ குறையும், அதே மாதிரி இந்த சைட்லேயும் இவ்வளோ குறையிற மாதிரி இருக்கும், சின்ன பிட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி பிட்டாகவே ஒரே மாதிரி பார்டராகவே வந்துச்சுது அப்படின்னா இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சுக்கணும், அதை இப்படி மடிச்சுட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டு போடாமல் தைக்கிற மாடலில் அழகாக வந்துடும், ஆனால் பேக் சைடில் உங்களுக்கு பார்ட்ரு வராது. இதை வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை திருப்பி போடணும். வேணால் அதை மாதிரி இன்னொரு டைம் நான் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், இந்த மெத்தட் தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது பின் துண்டு எடுத்து வைக்கிறோம். வைக்கும்போது இந்த சைடில் மடிப்பு பாகம் இருக்குதான்றதை பார்த்துக்கிட்டு செய்யுங்க. இதில் மடிப்பு பாகம் வர மாதிரி இந்த இடத்துல வச்சிடணும். அடுத்தது இது கிராஸ் பீஸு, இந்த இது நான் வெட்டியிருக்கிறது கிராஸ் பீஸு, இதில் கட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த மேல் துணி நம்ம கட் பண்ணும்போதும் கிராஸில் தான் வைக்கணும். இதை இப்படி வச்சிங்கன்னா இது நேர் பீஸாக வரும், இந்த மாடலில் வச்சிங்கன்னா நேர் பீஸு, அதுவே நம்ம இப்படி திருப்பி வைக்கும்போது இது கிராஸ் பீஸ் ஆகிடும். கிராஸ் பீஸ் கட்டிங்கும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறேன், கங்கா டெய்லரிங்கில் கிராஸ் பீஸ் கட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெளிவாக புரியும். மீதி எடுத்து இந்த இடத்துல இப்படி வச்சாலும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல எடுத்து வச்சுக்கலாம், துணி நிறையவே இருக்குது. இதிலிருந்து இதில் ஒட்டில் கட் பண்ண வேணாம், ஒரு இன்ச் அளவுக்கு விட்டு கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் ஒரு இன்ச் அளவுக்கு விட்டு கட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல கொஞ்சோண்டு கிராஸாக இருக்குல்ல, இந்த இடம் பத்தலை. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இது கட் பண்ணும்போதே இந்த இடத்துக்கு இது உள்ளர மட்டும் நம்ம லைனிங் கிளாத்தில் ஒட்டு போட்டுக்கலாம், மேல் கிளாத்தில் ஒட்டு போட தேவையில்ல. அதனால் இங்கேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு இப்படி விட்டு இப்படி கட் பண்ணிடுங்க. கை பின் துண்டு முன் துண்டு எல்லாம் வெட்டிட்டோம். அடுத்தது பட்டி.
இதே மெத்தடில் நீங்களும் வெட்டி பாருங்கள். உங்களுக்கு இன்னொரு மாடல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாடல்லையும் உங்களுக்கு இன்னொரு கட்டிங் நான் போடுறேன், அதையும் பார்த்து கற்றுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.